வெல்கம் டு தமிழ் ஆல் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் சேனல். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, சென்னை எஃப்சி எப்பப்பா ப்ரீ சீசனை ஸ்டார்ட் பண்ண போறாங்க, எந்த கிரவுண்ட்ல அப்படின்னு இந்த வீடியோல பாக்கலாம் நண்பா. அப்புறம் சென்னை எஃப்சி அபிஷியலா சொல்லிட்டாங்க, நன்றி கரஞ்சித்னு சென்னை எஃப்சி சொல்லிட்டாங்க. அடுத்த கோல் கீப்பரையும் நம்ம விடுறோம் நண்பா, இதையும் நான் சொல்லிக்கிறேன். நன்றி கரஞ்சித்னு சென்னை எஃப்சி சொல்லிட்டாங்க, ரொம்ப சோகமா இருக்கு நண்பா. அவரு தான் 2015 நம்மளுக்கு அவர் கப் அடிச்சு கொடுத்தாரு. 2 வாட்டி நம்ம சாம்பியன்ஸ் இருக்கிறப்ப அவரு தான் நம்ம கோல் கீப்பரா இருந்திருக்காரு நண்பா. இதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே நண்பா, இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ நீங்க மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா புரியும். அப்புறம் எப்பப்பா சென்னை எஃப்சியோட ப்ரீ சீசன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாக்கலாம் நண்பா. ஓகேப்பா, சென்னை எஃப்சியோட ப்ரீ சீசன் எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, மிட் அரௌண்ட் செப்டம்பர். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்கும்னா, எந்த கிரவுண்டு முக்காசி பேருக்கு இன்னும் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த கிரவுண்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதுவும் கோவாலதான் இருக்கு அந்த கிரவுண்டு. அந்த கிரவுண்டு வந்து எங்கன்னு பாத்தீங்கன்னா, உட்டோடான்னு ஒரு இடம் நண்பா கோவால. அது என்ன இடம்னு நம்மளுக்கு தெரியல, ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அங்க கிரவுண்ட் இருக்கா, அந்த கிரவுண்ட்ல தான் நடக்கிறது. ஆல்ரெடி ஏஎஃப்சில வந்து ஃபாரின் டீம்ஸ் வந்து அங்க மெயின்டைன் பண்ணிருக்காங்களா, அங்க இருந்திருக்காங்களா, அவங்க அந்த கிரவுண்ட் அவங்க தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஏஎஃப்சி ஃபாரின் டீம் இருந்ததுனால நம்மளுக்கு தெரியல, ஆனா அந்த கிரவுண்ட்ல தான் சென்னை எஃப்சியோட ப்ரீ சீசன் நடக்க போகுது. என்னைய பொறுத்த வரைக்கும் அது நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏஎஃப்சி ஃபாரின் டீம் வந்து அந்த கிரவுண்ட எடுக்கிற வரைக்கும் அப்பனா அந்த கிரவுண்டோட குவாலிட்டி எப்படி இருந்திருக்கும், ஃபாரின் டீம் அங்க வந்து கிரவுண்ட் எடுத்திருக்காங்க. அதனால நான் சொல்றேன், அந்த இடம் ஓகேவா தான் இருக்கும் நண்பா. சென்னை நினைச்சு ப்ரீ சீசனுக்குரிய சீக்கிரத்துல ஆரம்பிக்க போகுது. மிட் அரௌண்ட் செப்டம்பர்னு சொல்லியிருக்காங்க. இப்ப செப்டம்பர் 10 இல்ல செப்டம்பர் 15 ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் 1 மாசம் கூட இல்ல நண்பா, இன்னும் 15 நாள்ல ஆரம்பிச்சிருவாங்க சென்னை நினைச்சு. அப்புறம் ஃபாரின் பிளேயர்ஸும் செப்டம்பர் 10 வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பாக்கலாம் நண்பா. ஓகே நண்பா, அடுத்தது நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அடுத்த ரிலீஸ் பா சென்னை எஃப்சி யாரப்பா ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு நிறைய பேர் கேப்பீங்க. அதாங்க நம்ம கரஞ்சித், நன்றி கரஞ்சித்னு சொல்லிட்டாங்க. நான் நினைச்சா சொல்ல மாட்டாங்க, அவர் நான் கூட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஃபிட்னஸ் தான் அவருக்கு ப்ராப்ளமா இருந்துக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரிதாங்க, அவரை ஃபிட்னஸ் சரியில்லைன்னு தான் நினைக்கிறேன். அதனாலதான் அவரை இது பண்ண, ஆனா அவருக்கு வயசு அதிகமாயிருச்சு. அந்த ஒருக்கு மேபி அந்த ரீசன் அவங்க சென்னை எஃப்சி யோசிச்சிருக்கலாம், இந்த ஒரு சீசன் வச்சிருப்பாங்க சப்ஸ்டிடியூஷனா. இல்ல நான் இன்னும் எதிர்பார்க்கறது என்ன, அவரே கோல் கீப்பர் கோச்சா வரலாமா? ஒரு ஃபேன் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாரு, கோல் கீப்பர் கோச்சா அவர் வரலாம் ப்ரோ அப்படின்னு. எனக்கும் அதேதான் தோணுது, அவர் கோல் கீப்பர் கோச்சா வந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் நண்பா. ஏன் பாத்தீங்கன்னா, அவர் நல்லாவே கோல் கீப்பிங் பண்றாரு. இப்ப ஆல்ரெடி சென்னை எஃப்சி வேற கோல் கீப்பிங் கோச்சை எடுத்துட்டாங்க. ஆனா பாப்போம் எந்த புதிய கோல் கீப்பிங் கோச் யாரா வர போறாங்க. மேபி கரஞ்சித்தா இருக்கலாம், வந்து பண்ணாருன்னா நல்லா இருக்கும் நண்பா. நம்ம சென்னை எஃப்சியோட இருந்து பாப்போம் நண்பா. ஓகே, ஆனா எனக்கு ரொம்பவே சேடா இருக்கு. ஐஎஸ்எல் 2015 அண்ட் 2017 நம்ம கப் அடிச்சதுக்கான முக்கிய காரணமே நம்ம கரஞ்சித் தான் நண்பா. நான் அதையும் சொல்லிக்கிறேன், அதனாலதான் நான் சொல்றேன், கரஞ்சித் 2 வருஷம் நம்ம கப் அடிக்கிறப்ப இருந்தா 2015 வேணா அவர் கோல் கீப்பரா இல்லாம சப்ஸ்டிடியூஷன்ல இருந்திருப்பாரு. 2017 அவர் தான் நம்ம கோல் கீப்பர். 2015 எடல் பெட்டே இருந்தார் நண்பா, இந்த ஞாபகம் இருக்கு எனக்கு. அதனாலதான் நண்பா சொல்றேன். ஓகே நண்பா, சென்னை நினைச்சு நன்றி கரஞ்சித் சொன்னது கரெக்டா தப்பா அப்படி நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் சென்னை எஃப்சி எப்பப்பா ப்ரீ சீசன் ஆரம்பிப்பாங்க, கரெக்டான டேட் கொடுங்க நண்பா. ஓகே நண்பா, அப்புறம் இந்த கிரவுண்ட் எப்படி இருக்கும், ப்ரீ சீசனோட கிரவுண்ட் எப்படி இருக்கணும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து இருக்க பெல் பட்டன் நமக்கு ஆள் குத்துக்கோங்க நண்பா. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனா நோட்டிபிகேஷன் வரும் நண்பா. மறக்காம லைக் பண்ணிருங்க நண்பா, உங்க எல்லா ஃபுட்பால் ஃபேன்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.